இப்போ நெஸ்டட் லூப்பிங்கில் அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம், சரியா? இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வேணும் அப்படின்னா, ஒன்று 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 இப்படி அவுட்புட் வேணும். அப்போ இப்படி அவுட்புட்டுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதணும். அடுத்தது ரெண்டு 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 இப்படி ஒன்று வேணும். அடுத்தது மூணு மூணு மூணு, நாலு நாலு அஞ்சு இப்படி வேணும்னு கேட்குறாங்க. இதை நான் எப்படி பண்ணுறது? அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துட்டா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வரியாக எழுத போகிறேன். எனக்கு எது தெரியுமோ அதை மட்டும் எழுத போகிறேன். மொத்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்தா தெரியுமா தெரியாதாங்கிற சந்தேகம் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு வரியாக எழுத போகிறேன். எப்படி? முதல் வரி மட்டும் எப்படி எழுதுறது? முதல் வரி ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, இல்லை காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், காலம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன். முதல் வரி முடிஞ்சு போச்சு, அதுக்கு அடுத்த வரிக்கு போகணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் கொடுத்துக்கிடுறேன், சரியா? அடுத்த வரிக்கு போயாச்சு. அடுத்த வரியில் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு கேட்டிருக்காங்க, ஆனால் அஞ்சு வரைக்கும் இல்லை, நாலு வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நாலுன்னு மாற்றுறேன், இங்கே ரெண்டுன்னு மாற்றுறேன். சரி, அது முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு அடுத்த வரைக்கும் போகணும், அதனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் திரும்ப கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த வரி மூணு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிடுறேன். காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. காலம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் இங்கே மூணு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரி கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். அதுக்கு அடுத்த வரி இதே இடத்துல காலமோட வேல்யூ ஒன்று ரெண்டு, இங்கே நாலுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நாலு வரைக்கும் வந்துருச்சு, அஞ்சு அப்படின்னு கேட்கும்போது அஞ்சுக்கு இதே காப்பி பண்ணி திரும்ப இதை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி நான் எழுதுனதில் ஏதாவது வேகமாக சொன்ன மாதிரி இருக்கா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சரி, அப்படி சந்தேகம் இல்லைன்னா இப்போ என்ன கேள்வி வந்துடும் இங்கே பாருங்களேன், திரும்ப திரும்ப நம்ம ஒரே விஷயத்தை பண்ணுற மாதிரி தெரியுதே, அப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு இப்போ வந்து சின்ன இதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாமா? இந்த அஞ்சு பாக்ஸ் எழுதியிருக்கோம், இந்த அஞ்சுலேயும் ஒரே மாதிரி தானே எழுதுகிறோம். இந்த அஞ்சுலேயும் என்ன மாறுது? என்ன மாறுதுன்னா இந்த நம்பர் மாறுது. இது முதல்ல அஞ்சு, அப்புறம் நாலு, அப்புறம் மூணு, அப்புறம் ரெண்டு, அப்புறம் ஒன்றுன்னு இந்த நம்பர் மாறுது. இது மட்டுமா மாறுது? இந்த நம்பர் மாறுது. இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, இது அஞ்சு. இந்த இடத்துல இது அஞ்சு, இந்த நம்பர் மாறுது. அப்போ முதல்ல உள்ள நம்பர் மாறுறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டோன்னா அடுத்து வெளியில் உள்ளதை அடுத்து பண்ணிக்கலாம். அப்போ உள்ளே உள்ளதுக்கு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ உள்ளே உள்ளதுக்கு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துக்கலாமா? அப்போ ஒவ்வொரு தடவையும் அடுத்த லைன் போகும்போது போகும்போது ஐயை வந்து இன்க்ரிமெண்ட். ஆனால் உங்களுக்கு ஃபார் லூப் இன்னும் சொல்லலையோ? ஃபார் உங்களுக்கு புரியுது? சரி, அப்போ இதை வயலில் எழுதி காமிக்கிறேன். ஃபார் சொல்லலைன்னா இதையே அப்படியே வயலில் எழுதிவோம். இப்போ எழுதுனதே தான் திரும்ப எழுத போகிறேன், சரியா? ஃபார் சொல்லலைங்கிறதுனால வயலில் எழுதுகிறேன். எப்படி? இப்போ இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், உள்ளே வரோம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஒன், காலம் ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். திரும்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட், இது முதல் வரிக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இது முதல் வரி முடிஞ்சு அடுத்த வரிக்கு போயிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த வரி எப்படி எழுதுறது? இப்போ இதெல்லாம் அழிச்சுக்கலாம், ஒரு நிமிஷம். இதெல்லாம் அழிச்சிட்டு இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன். திரும்ப ஒரு ஐடியா கிடச்சிரும் இதில், ஓ இதில் இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே போயிடலாம். இப்போ இதுக்கு அடுத்த வரி எப்படி எழுதுறது? இதையே காப்பி பண்ணிக்க வேண்டிதான். இதையே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதுக்கு அடுத்த வரி எழுதிட வேண்டிதான். எப்படி? இந்த இடத்துல காலமோட வேல்யூ நாலுன்னு கொடுத்துட வேண்டிதான், இங்கே ரெண்டுன்னு கொடுத்துட வேண்டிதான். அதுக்கு அடுத்த வரி எப்படி எழுதுறது? காலமோட வேல்யூ இங்கே மூணுன்னு கொடுத்துட வேண்டிதான், இங்கேயும் மூணுன்னு கொடுத்துட வேண்டிதான். இப்போ மூணு முதல் மூணு வரைக்கும் எழுதியாச்சு, அதுக்கு அடுத்ததுக்கும் இப்படி தான் எழுதணும். அப்படியே எது வரைக்கும் போகும்? ஒன்று வரைக்கும் போகும், சரிதானே?
இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இது எப்படி எழுதியாச்சு, பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன், நமக்கு மேட்சிங்காக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. சரி, அப்போ இதுக்கு அடுத்த ரெண்டு வரியவும் நான் இதே மாதிரி எழுதிடலாம். அப்போ அதே மாதிரி எழுதுறதுலேருந்தே நமக்கு ஐடியா கிடச்சிரும், என்ன ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதை காப்பி பண்ணியாச்சு, காப்பி பண்ணிவிட்டு இதையே அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், என்ன இங்கே காலம் ரெண்டுன்னு கொடுத்துருப்போம், திரும்ப அதையே யூஸ் பண்ணிக்க போகிறோம், காலம் ஒன்றுன்னு கொடு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்படி எழுதுனதில்? இங்கே ரெண்டுன்னு கொடுத்துருப்போம், இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருப்போம். அப்போது இந்த இடத்துல இது எதுக்கு நான் இப்படி எழுதணும், இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா, சாரி சாரி இங்கே மட்டும் மாற்றிக்கிடுறேன், சரியா, நாலு இங்கே அஞ்சுன்னு மாற்றிக்கிறேன். சரி, இப்போ இப்படி எழுதியாச்சு, இப்படி எழுதுனதில் இப்போ நமக்கு என்ன தோணுது, என்னங்க இது ஒரே மாதிரி தானேங்க எழுதிட்டே இருக்கோம், இந்த இடத்துலலாம் லூப் ஒரே மாதிரி தானே போகுது, அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு நெஸ்டட் லூப்பை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடுது. இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்கே, அப்போது ஒரு நெஸ்டட் லூப்புக்கான ஸ்பேஸ் இருக்கே, நான் நெஸ்டட் லூப்பை ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறது, இந்த இடத்துல பாருங்களேன், இன்டிஜர் என்ன ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். அப்போ இந்த இடத்துல ஐ ஒன்றுன்னு ப்ரிண்ட் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக ஐன்னு ப்ரிண்ட் பண்ணிடுவோம். அடுத்த லைன் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஐ ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன், அதை சுருக்கமாக ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதலாம், நம்ம இன்னும் அதை பார்க்கல அதனால் நான் சொல்லலை. இப்படி கொடுத்துட்டோன்னா நான் எல்லா இடத்துலையுமே இதே லைனை கொடுத்துடலாம், இங்கே நான் ஐ கொடுத்துடலாம், இதுக்கு அடுத்த லைனில் ஐ ப்ளஸ் ஒன் கொடுத்துடலாம், அடுத்து இங்கே ஐ கொடுத்துடலாம். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப் இல்லை ஒரு வைல் லூப் கிடச்சிருச்சா, இங்கே ஐ கொடுத்துடலாம், இங்கே ஐ ப்ளஸ் ஒன் கிடச்சிரும், இப்படி கொடுத்துடலாம். அப்போ திரும்ப இங்கே ஐ கொடுத்துடலாம். அப்போ இப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ எனக்கு அஞ்சு லூப்பும் ஒன்று தான், இந்த அஞ்சு லூப்லேயும் எது மட்டும்தான் மாறுது, எது மட்டும்தான் மாறுது, ப்ரிண்ட் பண்ணுற வேல்யூ மாறுது, அதை ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்துட்டோம், இந்த காலம் மாறுதா, இந்த காலம் காலம் மட்டும் மாறுது, இந்த கண்டிஷன் மாறுதா, அவ்வளோதான். அப்போ நான் இந்த கண்டிஷனை இப்போ பாருங்களேன், இந்த கண்டிஷனை இப்படி எழுதலாமான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அது சரின்னு முடிவு பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம யோசிக்கலாம். எப்படி யோசிக்கிறேன், இப்போ இந்த இடத்துல நான் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்றேன், இந்த இடத்துல இன்டீஜர் இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு அஞ்சுன்னு வச்சிட்றேன், சரியா? அப்போ காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்ததுக்கப்புறமா இது முடிகிற இடத்துல ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ ரோ இப்போ என்னவா மாறும், நாலுன்னு மாறிடுமா? அப்போ இந்த இடத்துல திரும்ப ரோன்னு கொடுத்துட்றேன், திரும்ப இது முடிகிற இடத்துல ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துட்றேன். அப்போ ரோ திரும்ப நாலுன்னு மாறிடுமா, நாலு மூணுன்னு மாறிடுமா, திரும்ப இந்த இடத்துல ரோ கொடுத்துட்றேன், இந்த இடத்துல ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். அதே வேலை தான், திரும்ப இந்த இடத்துல ரோன்னு கொடுத்துட்றேன், ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன், அடுத்து இந்த இடத்துல ரோன்னு கொடுத்துட்றேன். இது நான் வேகமாக தான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லாமல் தான் எழுதியிருக்கேன், எதுவும் புரியலை அப்படின்னா சொல்லுங்கள். அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வேணும், ஆமாம், ரோவோட வேல்யூ முதல்ல அஞ்சுன்னு வச்சுக்கிட்டோம், அடுத்த ரோ அடுத்த லைனுக்கு போகும்போது அது நாலாக மாறணும், அதனால் மைனஸ் ஒன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல இது நாலாக மாறியிருக்கும், இந்த அடுத்த லைன் போகும்போது இந்த இடத்துலையே இது மூணாக மாறிடுச்சு, அப்போ இந்த இடத்துல இது மூணாக மாறியிருக்கும், இங்கே ரெண்டாக மாறியிருக்கும், இங்கே ஒன்றாக மாறியிருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா தப்பா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரினா, இப்போ இந்த அஞ்சு பாக்ஸில் இருக்கிற லூப்பில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்படி தானே? ஆமாம், ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னா இந்த பாக்ஸை அஞ்சு தடவை ஒரு லூப்பில் இந்த இதில் ஏதாவது ஒரு பாக்ஸை மட்டும் எடுங்க,
ஒரு பாக்ஸை எடுத்து அதை அஞ்சு தடவை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸை எடுத்துக்குவோம், இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற வேல்யூ வச்சுட்டு அதை அஞ்சு தடவை பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறது சரிதானே? எதுக்கு நான் அஞ்சு தடவை எழுதணும்? ஃபஸ்ட்டு பாக்ஸை தானே அஞ்சு காப்பி போட்டிருக்கோம். அப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு, இப்போ நான் ஒரு இந்த 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 கண்டென்ட் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நெஸ்டட் லூப்பாக மாற்றிடலாமா? எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் அஞ்சு தடவை நடக்கணும். அதுக்காக தான் நான் அஞ்சு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை தான் எடுத்து அஞ்சு காப்பி பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை எடுக்கிறேன், எடுத்து அதை அஞ்சு காப்பி பண்ணுறேன். எப்படி ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை எடுங்க, எடுத்தாச்சு, எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போது இந்த லைனை வேணால் இங்கே வேணால் வச்சுக்கிறேன். இப்படி காப்பி பண்ணியாச்சு சரியா? இப்போது நல்லா பாருங்கள், இப்போது இதை தானே அஞ்சு தடவை பண்ணணும். எது வரைக்கும் பண்ணணும்? ரோ ஒன் ஆகிற வரைக்கும் பண்ணணுமா? வைல் ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு கீழே இருக்கிறத இந்த மொத்த பாக்ஸையும் அஞ்சு தடவை பண்ணி கொடுங்க. இது புரியுதா? இதில் உங்களுக்கு சொல்லாமல் எழுதியிருக்கிறது என்னது, இந்த காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கிறத சுருக்கி அது இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொல்கிறேன், அதை தனியாக பார்ப்போம். இப்போ இதை சுருக்கி காலம் ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதலாம். காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் ப்ளஸ் ஒன்னுங்கிறத சுருக்கி காலம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன்னுங்கிறத சுருக்கி ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதலாம். ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ மைனஸ் ஒன்னுங்கிறத சுருக்கி ரோ மைனஸ் மைனஸ் அப்படின்னு எழுதலாம். சரியா? சும்மா இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி போஸ்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் டீட்டெயிலாகவே பார்ப்போம். அப்போ நான் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது மிஸ்டேக் நடக்குதா, கரெக்டாக வருதா அவுட்புட் அப்படிங்கிறத நான் இப்போ போய் பார்க்க போகிறேன். இப்போ போயிட்டு இதில் ஏதாவது வேகமாக சொன்ன மாதிரி இருக்கா, உங்களுக்கு யாருக்கும் கஷ்டமாக இருக்கா, ஏதாவது புரியாமல் இருக்கா? புரியுது எல்லாருக்கும். ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற மாதிரி அவுட் புட் வந்துருச்சா? அப்போ முதல்ல நெஸ்டட் லூப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது, மொத்தத்தையும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா மொத்தத்தையும் யோசிக்கிற அளவு நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது, நம்ம வந்து பிகினர். சரி, இப்போ அந்த அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு வந்து அஞ்சு 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 நாலு 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 மூணு 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 அப்படியே இதே ஸ்ட்ரக்சரில் இப்படி வேணும். இதை எப்படி கொண்டு வர்றது? அப்போ ஒன்றா யோசிப்போமா? முதல்ல அஞ்சு எப்படி அஞ்சு தடவை கொண்டு வர்றது? அப்போது இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு அஞ்சுன்னு வச்சுக்கிறேன். ஃபார் இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், காலமில் ஃபார் தான் வேண்டும் படிக்கலையோ, இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன் வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் பிரிண்ட் ஆஃப் ஐ. இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை சார். அப்போ ஐ முடிஞ்சு போச்சு, அதாவது ஃபஸ்ட்டு லைனில் ஃபைவ் அதை முடித்தாச்சு. அடுத்த லைன் எப்படி எழுதுறது? அடுத்த லைன் போகும்போது ஐயோட வேல்யூ ஒன்று குறைச்சிருவோமா? ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்னு ஐயோட வேல்யூவை குறைச்சிருவோமா? ஆமாம், ஐயோட வேல்யூவை குறைச்சிட்டு இதே ப்ரோக்ராமை திரும்ப எழுத போகிறோம். அப்படி தானே? இதே காப்பி பேஸ்ட், அப்படியே காப்பி பேஸ்ட். எதில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்? காலமோட வேல்யூ நாலுன்னு மாறும். ஆமாவா? இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? இல்லை சார். ஆ, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதையே காப்பி பண்ணி, இதையே காப்பி பண்ணி காலமோட வேல்யூ மூணுன்னு மாற்ற போகிறோம். அதையே காப்பி பண்ணி காலமோட வேல்யூ ரெண்டு ஒன்றுன்னு மாற்ற போகிறோம். இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாலே என்ன தோண யோசிக்க ஆரம்பிச்சிடலாம், இங்கே நமக்கு ஒரு நெஸ்டட் லூப்புக்கான இந்த இந்த வே இதை தானங்க திரும்ப திரும்ப பண்ணுறீங்க. இந்த ஒன்று ஒரு இடம் தானங்க மாறுது, மற்றபடி இதிலெல்லாம் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? எதுவுமே இல்லையே. அப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த ஒரு வட்டத்தை
எத்தனை தடவை பண்ண போகிறோங்கிறத இங்கே எழுதுங்க, இந்த வட்டத்தை இதில் இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எப்படின்னு, இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படியே இருக்குது. இந்த வட்டத்துக்குள்ளே இந்த கண்டென்ட் இருக்கிறதா வச்சுக்கிடுறேன். அப்போது இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 5 வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த இந்த கண்டென்ட் மொத்தமும் அப்படியே இது உள்ளே இருக்குது, ஐ மைனஸ் மைனஸ் வரைக்கும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரோ மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம். நான் சொல்கிறது புரியுதா? அந்த இந்த வட்டத்துக்குள்ள என்ன கண்டென்ட், அப்படியே இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1 வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ அப்படி தானே? ஆ, வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ, அதான் மேலே எழுதியிருந்தேன். காலம் ஈக்குவல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ. அப்போ நான் இந்த இடத்துல வந்து கண்டிஷன் என்ன எழுதிக்கலாம், ரோ ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஐ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஐ மைனஸ் மைனஸ். இதுக்கப்புறமா இந்த லூப்பை முடிச்சிட வேண்டிதான், ரோ மைனஸ் மைனஸ் பண்ணி முடிச்சிட வேண்டிதான். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. காலம் மைனஸ் கொடுக்கவே இல்லையா சார்? காலம் மைனஸ் கொடுக்கணும், காலம் ப்ளஸ் கொடுக்கணும்ல, கொடுக்காம விட்டுறேன். ஆமாம், ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணோடனே நல்ல பாயிண்ட், காலம் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும், நல்ல பாயிண்ட். அப்போ இதை எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை பிரிண்ட் பண்ணுறதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்எஃப் டாட் நெஸ்டட் லூப் 7 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்தாச்சு, இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். நம்ம நினச்ச மாதிரி வந்துருச்சா? அவ்வளோதாங்க. ஆமாம் சார். இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் யோசிக்கலாமே, ஐயோட வேல்யூவும் ரோவோட வேல்யூவும் சமமாக தானே இருக்குது. ஐயும் 5 ரோவும் 5, எப்போ ஐ குறையுதோ அப்போ ரோவும் குறையுது. அப்போ நான் ஐனு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வெறுமனை ரோவே பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன தப்பு? தப்பா? ஐயும் ரோவும் ஒரே வேல்யூ தானே? அப்போ காலம் மைனஸ் கொடுக்கணுமா சார்? காலம் மைனஸ் கொடுக்கணுங்களா சார்? எங்கே காலம் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கோம்ல இங்கே. ஆமாம் சார். ஆமாம், இப்போ ரோவோட வேல்யூ 5 இருக்கு. அப்போ முதல் தடவை காலம் 1 ரோ 5, அப்போ 5 தடவை ரோ பிரிண்ட் ஆயிருமா? சார் புரியல, மறுபடியும் சொல்லுங்க. ஒன்றுமே பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ணல இந்த இடத்துல. ஐன்னு கொடுத்துருக்கோம், ஐன்னு கொடுத்துருக்குற ஐக்கும் ரோக்கும் ஐயோட வேல்யூ முதல்ல என்ன? 5 சார். அதை தானே இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஐ தானே 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் இப்படி. அடுத்து ஐயோட வேல்யூ என்னவா மாறும் இந்த இடத்துல? 4 மாறும். ஆமாம், 4 மாறும். அப்படி 4 மாறும்போது இந்த இடத்துல 4 டைம்ஸ் ஐ, அப்போ 4 மாறும்போது 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் இப்படி, சரிதானே? சரி, அப்போ ஐ 5 இருக்கும்போது ரோவும் 5 அப்படிதானா? அடுத்து ஐ 4 மாறும்போது ரோவும் 4 மாறிடுது அப்படிதானே? அடுத்து ஐ 3 மாறும்போது ரோவும் 3 மாறிடுது. அப்ப எனக்கு எதுக்கு ரெண்டு வேரியபிள் வைக்கணும்? இந்த வேரியபிளே எனக்கு தேவையில்லையோன்னு எனக்கு தோணுது. இந்த வேரியபிள் பதிலாக நான் ரோவை பிரிண்ட் பண்ணாலும் அதே தானே வரப்போகுது? அதுதான் சொல்றேன், வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே தானே வருது, அவ்வளோதான். ஒருவேளை நான் இப்போ ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள், இதில் தான் இப்போ சின்ன சின்ன விளையாட்டாக விளையாடி விளையாடி பார்க்க வேண்டியதான். ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காலம் பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? 1 2 3 4 5. ஓ சாரி, என்ன பண்ணிட்டேன், பிரிண்ட் எல்லன்னு கொடுத்துட்டேன் பாருங்கள், பிரிண்ட்டு கொடுக்குறது
இது புரியுதா? சரி. இப்போ பாருங்க இதுல. இப்போ இதுக்கப்புறம் இதுல சின்ன சின்ன ப்ளே என்னென்ன மாதிரி இதோ இதே லூப்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ரோ இப்போ நல்லா பாருங்க ரோ மைனஸ் காலம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த அவுட்புட் புரியுதான்னு சொல்லுங்க. எப்படி அவுட்புட் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அவுட்புட் புரியுதா? இப்போ நமக்கு நம்ம இன்டர்வியூ போவோம், நம்ம இன்டர்வியூ போனோடனே இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ கொண்டு வர தெரிஞ்சிருச்சு அப்படிதானே? இந்த ஸ்ட்ரக்சரில் 1 2 3 4 5 5 5 இந்த மாதிரி வேல்யூஸ் கொண்டு வர தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்காங்க, ரோவோட வேல்யூ இனிஷியலாக 5 வச்சுக்கிட்டாங்க, காலமோட வேல்யூ முதல்ல 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 4 அப்புறம் 5, சரிதானே? இதுதான் காலமோட வேல்யூ. ஆமாம், இதுதான் காலமோட வேல்யூ. இப்படி இருக்கும்போது ரோ மைனஸ் காலமை பிரிண்ட் பண்ணிங்கன்னா 5 - 4, 5 - 2, 5 - 3, 5 - 4, 5 - 5, புரியுதா? அடுத்த லைன் போகும்போது ரோவோட வேல்யூ 4 மாறி இருக்கும். அப்போ காலமோட வேல்யூ திரும்ப 1 2 3 4 5 தான், சரிதானே? ஆனால் இந்த ரோ வந்து 4 தடவை தான். அப்போ 4 - 1, 4 - 2, 4 - 3, 4 - 4 வரைக்கும் தான். ஏன்னா ரோவோட தான் கண்டிஷனாக வச்சுருக்கோம், இந்த இடத்துல ரோவை தான் கண்டிஷனாக வச்சுருக்கிறதுனால ரோ வரைக்கும் தான் ரன் ஆகும். அப்போ இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும் எனக்கு, நீங்கள் தான் இப்போ எனக்கு சொல்லணும் எனக்கு அவுட்புட் எப்படி வேணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த பாருங்க, இந்த ப்ரோக்ராம் உங்கள் கையில் இருக்குது, சரியா? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ப்ரோக்ராம் உங்கள் கையில் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் தான் எனக்கு இப்போ அவுட்புட் சொல்லணும், எனக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், சரியா? இப்போ இந்த லைன்லாம் தேவையில்லாத லைன் தான் இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ப்ரோக்ராம் கையில் இருக்குது, சரியா? இப்போ இந்த லைன்லாம் எடுத்து விட்டுருவோம். இந்த ப்ரோக்ராம் இப்போ உங்கள் கையில் இருக்குது, எனக்கு அவுட்புட் என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு அவுட்புட் வந்து 5 4 3 2 1, 4 3 2 1, 3 2 1, 2 1 1, இப்படி வேணும். மேலே இருக்கிற மாதிரியே ப்ரோக்ராம், ஆனால் நம்பர்ஸ் வந்து இப்படி மாதிரி இருக்கு. எப்படி யோசிக்கலாம் எனக்கு ஐடியா சொல்லுங்க. காலமோட வேல்யூ 5 காலமோட வேல்யூ 5 எப்படி வைக்கிறது? மேலே மேலே இருக்கிற ப்ரோக்ராமையும் கீழே இருக்கிற ப்ரோக்ராம் ரெண்டோட அவுட் புட்டையும் பாருங்க, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நாலுலேருந்து ஆரம்பிச்சு 0 வரைக்கும் போயிருக்கு, 5 ஆரம்பிச்சு 1 வரைக்கும் கேட்குறாங்க, அப்படி தானே? ரோ பிளஸ் காலமா சார்? ரோல வந்து 6 கொடுக்கணும் சார். ரோல 6 கொடுக்கலாம். ஈஸியான வழி என்ன, ரொம்ப ஈஸியான வழி என்னன்னு சொல்லட்டுமா? இது கூட +1 பண்ணா என்ன ஆகும்? 4 3 2 1 0 இருக்கு, கரெக்டா? மீரா உங்களுக்கு புரியுதா? இது ஈஸியான வழி. இது தவிர நீங்க ரோ மைனஸ் இப்போ இந்த இடத்துல +1 கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ரோவே 6 வச்சுக்கிடுறேன், ரோ கிரேட்டர் தேன் 1 வச்சுக்கிடுறேன், ஏன்னா எனக்கு ஒரு வேல்யூ கூடணும், கரெக்டா? அப்போ 6 - 1 அப்படின்னு வரும். அப்படி யோசித்தாலும் தப்பு இல்லை. என்ன 6 வரைக்கும் வருது, அதை என்ன பண்ணலாம்னு அடுத்து பார்த்துக்கலாம். 5 4 3 2 1 0 வரைக்கும் வருது, 0 வேண்டாம், அதை அடுத்து பார்த்துக்கலாம், கரெக்டு தானே? அதை என்ன பண்ணுறது, இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூவில் லெஸ் தேன் கொடுத்துட வேண்டியதான், ஒரு நம்பர் குறைஞ்சிரும்ல இன்னர் லூப்பில். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை வந்து அவுட்புட்லேருந்து நான் உங்ககிட்ட காட்டலை, ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ப்ரோக்ராமை காமிச்சிட்டேன், சரிதானே?
ஆனால் அப்படி யோசிக்க முடியாது இல்லை. நான் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன், என்கிட்ட ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாரு, அப்போ நான் பிளாங்காக இதை நான் எப்படி யோசிக்கிறது? அதை அதை ட்ரை பண்ணுவோமா? அவுட்புட் மட்டும்தான் கையில் இருக்கு, இதுலேருந்து நான் எப்படி யோசிக்கிறது? அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. முதல்ல செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு லைனை மட்டும் யோசிங்க, அதுக்கு அடுத்த அடுத்த லைன் தன்னை போல் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு லைனில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், வைல் காலம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் காலம், காலம் மைனஸ் மைனஸ், இப்படி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு 5 4 3 2 1 கிடச்சிருச்சா? இது புரியுதா? இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்தா அடுத்த லைன் போயிருமா? இப்போ ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சது, அடுத்த லைன் காப்பி பேஸ்ட். அப்போ அடுத்த லைன் யோசிப்போம். அடுத்த லைனுக்கு நீங்கள் எனக்கு இன்புட் ஏதாவது கொடுங்களேன், எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அடுத்த லைன் எப்படி எழுதலாம்? இப்போ எனக்கு என்ன லைன் அவுட்புட் வேணும்? 4 3 2 1 வேணும். இதுக்கு என்ன ஐடியா கொடுக்கலாம்? காலம் 4லேருந்து ஆரம்பிப்போமா? ஏன்னா அதுலேருந்து ஆரம்பித்தா தானே 4 3 2 1 கிடைக்கும். ஆமாம் சார். அதுக்கு அடுத்த லைன் 3லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ வேலை முடிஞ்சுது. இல்லை எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ 3லேருந்து ஆரம்பிக்கிறோம், 1 வரைக்கும் போகிறோம், வேலை முடிஞ்சது 3 2 1. அதுக்கு அடுத்த லைன் 2லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த லைன் 1லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், அவ்வளோதானே? அப்போது நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ உட்காந்து யோசிக்கணும், ஆகா நம்ம வந்து 5 லைன்னா இப்படி பண்ணிடுவோம், இதே 50 லைன்னா இப்படி பண்ண முடியாதே, அப்போ நெஸ்டட் லூப்பில் இதை யோசிக்கணுமே அப்படிங்கிற பாயிண்ட் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியல, அதை தான் இப்போ உட்காந்து யோசிக்க போகிறோம். இப்போ உட்காந்து எப்படி யோசிக்கலாம்? இந்த இடத்துல 1 2 3 4 இது 4 இருக்குது, சரி 5 4 3 2 1 இருக்குது, சரி இது இது இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன வேலை? இந்த இடத்துல 5னு இருக்குது, அடுத்து 4னு இருக்குது, அடுத்து 3னு இருக்குது, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேங்கிறது பாருங்கள், இது சரி வருமானு எனக்கு சொல்லுங்கள். சரியா? இந்த லைனில் என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 5னு வச்சுக்கிறேன். சரியா? இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 5னு வச்சாச்சு, காலம் ஈக்குவல்ஸ் டு ரோன்னு வச்சாச்சு. இந்த இடத்துல ரோ மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ ரோவோட வேல்யூ அடுத்து என்ன ஆயிரும்? 4. அப்போ 4, இந்த இடத்துல ரோவோட வேல்யூ 4னா ரோன்னு எழுதிக்கலாம்ல. திரும்ப இங்கே ரோ மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன், அப்போ ரோவோட வேல்யூ 3 ஆயிரும். அப்போ நான் இங்கே திரும்ப ரோன்னு எழுதிக்கிறேன், இங்கே ரோ மைனஸ் மைனஸ் எழுதிடுறேன், திரும்ப இங்கே ரோன்னு எழுதிடுறேன், இங்கே திரும்ப ரோ மைனஸ் மைனஸ்னு எழுதிடுறேன், திரும்ப இங்கே ரோன்னு எழுதிடுறேன், இங்கே ரோ மைனஸ் மைனஸ்னு எழுதிடுறேன். சரிதானே? சரிதான் சார். இப்படி எழுதிட்டோன்னா இப்போ என்ன பாயிண்ட் வந்துடுது? என்னங்க முதல் வரியில் எழுதுனதையே தானங்க திரும்ப திரும்ப பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடுது. அப்போ ரோ எது வரைக்கும் போகணும் கடைசியாக? 1 வரைக்கும் போகணும், அவ்வளோதானே? ஆமாம், 1 வரைக்கும் போகணும். அப்போ நான் இந்த இடத்துலையே வைல் ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்து இங்கே ஒரு நெஸ்டட் லூப் எழுதிட வேண்டியதானே? தப்பா? அவ்வளோதான். அப்போ எப்படி அவுட்புட்லேருந்து நான் வந்து ஒரு நெஸ்டட் லூப்பை யோசிக்கிறது? இப்போ பிளாங்காக தான் இருந்தோம் நம்ம. அப்போ பிளாங்காக இருந்து 5 லூப் எழுதி 5 லூப்பில் இருந்து ஒரு நெஸ்டட் லூப்புக்கு போயிட்டோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை எடுத்து பார்க்க போகிறேன். அப்போ எப்போவுமே அவுட்புட் தான் நம்ம கையில் இருக்கும், நம்ம அவுட்புட்டை வச்சுட்டு தான் யோசிக்கணும். ப்ரோக்ராமை வச்சுட்டு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா நம்ம அவுட்புட் நம்ம வேலையே அவுட்புட்டுக்கு ப்ரோக்ராம் எழுதுறது தானே, அதனால் அதை மறந்துடக்கூடாது. 5 4 3 2 1 4 3 2 1 3 2 1 2 1 1. சரி, இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ண தெரியுமா? இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 2 3 4 5 3 4 5 4 5 5. இதை ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு லைனை மட்டும் ட்ரை ஓகே சார். ஃபஸ்ட் லைனில் இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஒன்று இங்கே பிரிண்ட் ஆகணும். அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 2. அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 3. அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 4. அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 5. அப்போ இப்போ தெரிஞ்சு போச்சு நெஸ்டட் லூப் அது ஒரு சின்ன லூப் வேணுங்கிறது. அப்போ இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1 வைல் காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. ஏன் 1 ஆரம்பித்து 5 முடிக்கிறோம்? ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ஆரம்பித்து 5 முடியுது. காலம் ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல இப்படி கொடுத்தாச்சு. சரி, இது ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் அப்படின்னு கொடுத்தாச்சு. ரைட், இது முடிஞ்சது. அடுத்தது அடுத்தது காலமோட வேல்யூ 2 வச்சுக்கலாமா? காலமோட வேல்யூ 2 வச்சுட்டு இங்கே 2 பிரிண்ட் பண்ணிகிட்டே இருப்போமா? 2ஆ இல்லை காலம் தானே பிரிண்ட் பண்ணோம். இங்கேயும் மாற்றி பண்ணியிருக்கேன் பாருங்க, காலம் தானே பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது காலமோட வேல்யூ 3 வச்சுக்கலாமா? இது நீங்களே ஐடியா சொல்லிடுவீங்க இப்போ டக்குன்னு, உடனேவே உங்களுக்கு ஐடியா தோணிருச்சுல்ல. சொல்றீங்களா? காலம் வேல்யூ 3 வச்சுக்கோங்க. காலம் வேல்யூ 3 வச்சுக்குவோம், அடுத்து 4 வச்சுக்குவோம், அடுத்து 5 வச்சுக்குவோம், அப்படிதானே? அப்போ நான் அவ்வளவும் எழுதாம இந்த இடத்துல காலம் வேல்யூ 1 இருக்கட்டும். அதுக்கு பதிலாக இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1 காலம் ஈக்குவல்ஸ் டு ரோ, சரிதானே? இதையே எத்தனை தடவை பண்ணணும்? 5 தடவை பண்ணணும். வைல் ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 ரோ ப்ளஸ் ப்ளஸ். ரோவை வந்து ஒவ்வொரு அடுத்த லைன் போகும்போது ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க. கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? சரி, என்ன நெஸ்டட் லூப்பிங்லலாம் என்ன தெரியுமா, உங்களோட ப்ராக்டிஸ் கொஞ்சம் வேணும். நீங்கள் கொஞ்சம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே முடித்தாங்க, ஏன் இந்த வேல்யூ, ஏன் இந்த வேல்யூ, அந்த வேல்யூ, இந்த வேல்யூன்னு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஒன்று டீம் இந்த குரூப் சேட்டில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் கிளாஸில் கண்டிப்பாக கேட்டுருங்க. இப்போ இதை ட்ரை பண்ணுவோம், இது எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். ஆ, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துருச்சு. அப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி அவுட்புட், என்ன நம்பர் சொல்லி கேட்டாலும் இப்போ நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா இந்த ஸ்ட்ரக்சரில்? எப்படி ஒரு இந்த ட்ரையாங்கிளில் நம்ம பண்ணிடலாம். சரி, அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இதை பண்ணியாச்சு, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ பின்னாடி இதை நான் வந்து ஃபாரில் சொல்கிறேன், ஃபார் இதை விட ஈஸியாக இருக்கும் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தான் எனக்கு இந்த அவுட்புட்டை கொடுக்குற ப்ரோக்ராம். சரி, இதை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டேன், இதுதான் என்னோட இந்த ப்ரோக்ராம். சரி, இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்து விட்டாச்சு. சரி, இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன், சரியா? எனக்கு இப்படி ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். எல்லா இடத்துலையுமே இப்படி எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். காலமோட ப்ளஸ் ஸ்டார் போட்டீங்கன்னா கடைசியில் தானே ஸ்டார் வேணும். இப்போ நீங்கள் காலமோட ப்ளஸ் ஸ்டார் போட்டீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கு அப்புறமும் ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும்ல. ஆமாம் சார், என்ன பண்ணலாம்?
கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ என்னோட டவுட் எல்லாம் நான் கேட்டுறேன், சரியா? இப்போ என் டவுட் எல்லாம் கேட்குறேன், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. மொத்தம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒன்று ரெண்டு, இங்கே நம்பர் ப்ரோக்ராம் நம்பர் லைன் நம்பர் எழுதுறேன், இங்கே பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு லைன் நம்பர், சரியா? நாலு அஞ்சு இப்படி ஆறு ஏழு லைன் இருக்குது, ஏழு எட்டு லைன் இருக்குது. இந்த எட்டு லைனில் நான் வந்து இப்போ என்னோடய டவுட்டை கேட்குறேன், நீங்கள் எனக்கு சொல்லணும், சரியா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்ததுக்கு அப்புறமா எப்போ எந்த லைன் நம்பர் வரும்போது அடுத்த லைனில் போய் பிரிண்ட் பண்ணுறீங்க? எந்த அந்த அடுத்த லைன் போகிறதுக்கான காரணமான லைன் இது? ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த லைன் போகும். இப்படி யோசிச்சா தப்பா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே சார், ஓகே சார். இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. அப்படி பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்குது? ஆ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சா? சரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எனக்கு அடுத்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை சொல்லிடுறேன், சரியா? எனக்கு ஒரு ஸ்டார் வேண்டாம், எனக்கு வந்து மூணு, சரி மூணு இருக்கு, அஞ்சு ஸ்டார் வேணும் எனக்கு. இப்படி ஒவ்வொரு லைன்லேயும் அஞ்சஞ்சு ஸ்டார் வேணும். பண்ணலாமா? ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, அந்த இடத்துல அஞ்சு ஸ்டார் பிரிண்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அதுலயே ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸ்பேஸ் லூப் பண்ணலாம் சார், பண்ணலாம். அத ட்ரை பண்ண வேண்டாம், லூப்ல சொல்லுங்க. லூப்ல பண்ணலாம்ல வீரா? பண்ணலாம், பண்ணலாம் சார். அவ்வளவுதான், பண்ணிடுவோம். இன்டிஜர் ஸ்டார் ஈக்குவல்ஸ் டு 1. இது சரி வருமா சொல்லுங்க. வைல் ஸ்டார் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. ஸ்டார் ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ், இது சரி வருமா? இந்த அப்போ இப்படி பண்ணிருமா? ஓகே சார். அப்போ அஞ்சு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ப்ரோக்ராம் மாடிஃபை ஆகுது, சரியா? நீங்கள் வந்து மொத்தமாக பார்க்குற ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். போல் நான் மொத்தமாக இந்த ப்ரோக்ராமை காமிச்சா இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்கும், ஆனால் நம்ம இப்படி யோசிக்கலை, மறந்துடாதீங்க, சரியா? நம்ம யோசித்தது வேறு மாதிரி, ஆனால் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இருக்கிறது வேறு மாதிரி. அதனால் கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டார் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்டார், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்டார், த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்டார், ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்டார், ஃபைவ் அஞ்சு ஸ்டார். வந்துருச்சா? சரி, ஆமாம் சார். இப்போ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு ஒவ்வொரு ரோலையும் அஞ்சு அஞ்சு ஸ்டார் வேண்டாம், ஒவ்வொரு ரோலையும் அஞ்சு ஸ்டார் வேண்டாம். முதல் ரோல ஒரே ஒரு ஸ்டார் போதும். ரெண்டாவது ரோ பாருங்க, ரோ நான் வந்து இப்படி சொல்றேன், எப்படி சொல்றேன் தெரியுமா? ரோ ஒன்னா இருக்கும்போது ஒரு ஸ்டார், ரோ ரெண்டாக இருக்கும்போது ரெண்டு ஸ்டார், ரோ மூணாக இருக்கும்போது மூணு ஸ்டார், ரோ நாலுன்னா நாலு ஸ்டார், ரோ அஞ்சுன்னா அஞ்சு ஸ்டார். அப்போ ஸ்டாரோட எண்ணிக்கைக்கும் ரோவுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு சார். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல ஆமா சார் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுமா? என்னங்க? இங்க பிரிண்ட் பண்றதுக்கு ஸ்டார் பண்ணுமா சார்? ஸ்டார் ஈக்குவல் டு ரோ னு வருமா? ஆ, கரெக்ட்டான கெஸ் தான். ஏன் இந்த இடத்துல 5 ஸ்டார் பிரிண்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
ஏன் 6 ஸ்டார் பிரிண்ட் ஆகல, ஏன் 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகல, 5 ஸ்டார் ஏன் பிரிண்ட் ஆச்சு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான சார். ஆ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்ததனால 5. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 7 கொடுத்தா 7 ஸ்டார். 7 ஸ்டார். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ கொடுத்தா எவ்வளவு ரோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வரும். அவ்வளவுதான். எவ்வளவு ரோ? அப்ப ரோ 1 ஆ இருக்கும்போது 1 ஸ்டார், ரோ 2 ஆ இருந்தா 2 ஸ்டார், 3 ஆ இருந்தா 3 ஸ்டார். வந்தருமா? ஆமா சார். அப்ப நம்ம அப்படி மாத்தி பாப்போமா? இந்த இடத்துல ஸ்டார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ கொடுத்து பாப்போமா? ஓகே சார். ஓகே சார். ஆ வந்துருச்சா? 1 2 3 4 5 2 3 4 5 6 4 5 4 5 5 வந்துருச்சா? ஆமா சார். இப்போ இத எடுத்து வச்சிட்டோம். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். சரியா? இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி அவுட்புட் வந்துருச்சு. வீரா உங்களுக்கு புரியுதுல? வீரா புரியுது சார். ராம்குமார் உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது சார். சரி, இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத சொல்லிடுறேன். 1 2 3 4 5 வேண்டாம், 1 2 3 4 வரைக்கும் போதும். 2 3 4 5 வேண்டாம், 2 3 4 வரைக்கும் போதும். 3 4 5 வேண்டாம், 3 4 போதும். 4 5 வேண்டாம், 4 போதும். கடைசி 5 வேண்டவே வேண்டாம். அதாவது என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க. முதல்ல 1 2 3 4 5 இருந்தது, 2 3 4, 2 3 4 5 இருந்தது, 3 4 5 இருந்தது, 4 5 இந்த இடத்துல 5 இப்படி இருந்தது. ஆனால் இப்போ இப்போ ஒவ்வொரு வேல்யூவை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ காலத்தோட வேல்யூ ஒன்று. அப்போ அந்த எந்த லூப்ல கை வைக்கணும்? மெயின் லூப்ல சார். மெயின் லூப்ல என்னன்னு கை வைக்கிறது? இங்க பாருங்க, இந்த 1 2 3 4 5 வரைக்கும் ஏன் பிரிண்ட் ஆகுது? ஏன்னா நீங்க காலம் ஈக்குவல்ஸ் டு ரோ கொடுத்தீங்க, காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்தீங்க, அப்படிதானே? ஆமா சார். காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4 கொடுத்தீங்கன்னா 4 வரைக்கும் 4 வரை பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாப்போமா. காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4 உம் கொடுக்கலாம், காலம் லெஸ் தென் 5 உம் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சார். லெஸ் தென் 5, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4, ரெண்டும் சமந்தனே. ஆமா சார். அதனால லெஸ் தென் 5 கொடுத்து பார்க்கறேன் எப்படி வருதுன்னு. ஆ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சா? ஆமா சார். 1 2 3 4 2 3 4 3 4 4 வந்துருச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போறேங்கறத சொல்றேன். இன்னும் கொஞ்சம் இந்த பிரிண்ட் பண்றது அழகா இருக்கட்டும்ங்கறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கொடுத்து அழகுபடுத்தி வைப்போம். சரியா? இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். இது நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். சரியா? இப்போது இந்த இடத்துல நான் காலம் பிரிண்ட் பண்ணுறேன்ல, அதனால தானே எனக்கு இந்த 1 2 3 4 வருது. இந்த இடத்துல 1 2 3 4 வருது, இங்கே 3 4 2 3 4 வருது, 3 4 வருது, 4 5 வருது. இதெல்லாம் காலம் பிரிண்ட் பண்ணுறதுனால தான். இப்போ என்னோட டவுட்டை சொல்கிறேன். இந்த இடத்துல நான் காலம் பிரிண்ட் பண்ணல. காலம் பிரிண்ட் பண்ணாமல் இந்த இடத்துல டாலர் சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? டாலர் சிம்பிள் வரும் சார். 1 2 3 4க்கு பதிலாக 4 டாலர் வருமா? டாலர் சிம்பிள் முதல் வரியில் 4 டாலர், ரெண்டாவது வரியில் 3 டாலர், இப்படி வருமா? ஒருவேளை டாலருக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் கொடுத்தா? அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் சார் கொடுத்து பாப்போமா. அண்டர்ஸ்கோர் இந்த இடத்துல இங்க பாருங்க, காலம் பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பண்றேன். அப்ப அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பண்ணா என்ன வருது? இந்த அவுட்புட் புரியுதா? அப்போ இந்த அண்டர்ஸ்கோருக்கு பதிலா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணா? எதுவுமே வராது சார். எதுவுமே வராது. அவுட்புட் இப்படி இருக்கும். அப்போ முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம், இப்போ அதோட செகண்ட் பார்ட்ட பார்த்துட்டோம். இந்த ஸ்டார் எப்படி கொண்டு வந்தோம்னு புரியுதா? புரியுது சார். பழைய ப்ரோக்ராம்ல தான் ஸ்டாரை ஒரு முதல்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், 2 3 4 5 வந்தோம்.
ஆனால் இப்போ நம்மளோட மொத்த ப்ரோக்ராமும் மாறி நிற்கிது, சரிதானே? அவ்வளோதான். இப்போ இதில் சின்ன சின்ன காமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணிட்டோமா? ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ்லாம் கொடுத்தா என்ன நடக்குது இந்த ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணும்போது? பிரமிடு மாதிரி வருதா? ஆமா சார். என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு தடவை ஸ்டாருக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் பின்னாடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். அதனால் ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்தப்போ இந்த ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்துடும்ல ஒவ்வொரு, அதனால் நமக்கு ஸ்ட்ரக்சர் மாறின மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இப்போ நம்ம பண்ணினது சாதாரண ப்ரோக்ராம் தான், ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை ஒரு பிரமிடு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துட்டோம். இது புரியுதா? அப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் எப்படி இந்த சேஞ்சஸை கொண்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்லேயே அடுத்து மாடிஃபை பண்ண போகிறேன். எப்படி மாடிஃபை பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணல, இங்கே நான் ஸ்டாரை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளை ப்ரிண்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாருங்கிற வேரியபிளே நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். என்ன ப்ரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ இதுலேயே ஸ்பேஸோட ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா ஸ்பேஸோட நல்லா அழகாக ப்ரிண்ட் ஆகும். புரியுதா? இதுலேயே முன்னாடியும் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா முன்னாடியும் ஸ்பேஸோட ப்ரிண்ட் ஆகும். சரி, இதுலேயே ஸ்டார் பதிலாக ரோ ப்ரிண்ட் பண்ணீங்கன்னா விதவிதமாக ட்ரை பண்ணலாங்க. இதுலேயே ஸ்டார் இன்டு ரோ கொடுத்தோன்னா இப்போ அவுட்புட் பார்ப்போம். ஒன் டூ ஃபோர் உங்க பாருங்க எப்படி அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு ரோவிலையும் ரோ முதல் ரோவில் ஒன்னால் மல்டிப்ளை ஆயிருக்கு, ரெண்டாவது ரோவில் ஒன்றும் ரெண்டும் ரெண்டால் மல்டிப்ளை ஆயிருக்கு, இங்கே ஒன்று ரெண்டு மூணு மூணால் மல்டிப்ளை ஆயிருக்கு, இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலால், இங்கே அஞ்சால். புரியுதா? புரியுது. அப்போ நம்ம ட்ரை பண்ணுறது தான், ஓ இப்படி இப்படிலாம் விதவிதமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது.